Hi hello friends, welcome to Sajana's Lifestyle. So iniki namma channel la enna paaka porom pathinga slime only 2 ingredients vachi eppadi seiradhu paaka porom. Adukku vandu pathinga vandu na aerial powder vandu eduthirukken. Aerial powder edukkanum avasiyam illa. Surf Excel any detergent powder endu venala eduthukalam. Na vandu fevigum adu adukapra vandu fevigum eduthirukken. Idu vandu pathinga 5 rupees dhaan. அதனால வந்து அந்த பாட்டில் ஃபுல்லா வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்க வேணா கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட ஃபுல்லா யூஸ் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து ஒரு பாட்டில் ஃபுல்லா வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது 5 ருபீஸ்னால ஒரு பாட்டில் ஃபுல்லா நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு பவுல்ல வந்து இது வந்து போர் பண்ணிக்கிட்டேன். எனி டிட்டர்ஜென்ட் பவுடர் நம்ம துணி துவைக்கிற எந்த பவுடரா இருந்தாலும் எடுத்துக்கலாம். நல்லா ஒர்க் ஆகும். நான் வந்து என்கிட்ட ஏரியல் இருந்ததால எடுத்துக்கேன். அவ்வளோ ஏரியல் பவுடர் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு கரெக்டாக தெரியல, சரி அதிகமாகவே எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் நிறையவே எடுத்துக்கிட்டேன். இவ்வளோ தேவையில்லை, கொஞ்சோண்டு போதும் ஏரியல் பவுடர். அதுக்கப்புறம் இதில் வந்து தேவையான அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து தண்ணி அதிகமாக இருக்க மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கரெக்டான ஒரு கண்டென்சேட் இதில் வந்து இருக்கணும். கரெக்டாக ஒரு மீடியமாக இருக்கணும் ரெண்டுமே. அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே ஆட் பண்ணிட்டேன், பரவாயில்ல. அதிகமாக ஆட் பண்ணாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை, தண்ணி அதிகமாகவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஏரியல் பவுடரும் அந்த தண்ணியும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னு பாருங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்ட உடனே நம்ம வந்து இந்த ஃபெவிகம் இருக்குல்ல, இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரேடியாக மொத்தத்தையும் போட்டுடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். நீங்கள் வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும், நீங்கள் அந்த தண்ணி வந்து போர் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணும்போது அந்த கொஞ்சம் நார்மல் கம்முக்கும் அது கலரும் போதும் அதோட இது பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் கெட்டி ஆகிறது உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இது வந்து 100% நல்லா வந்து ஒர்க் ஆகுது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் வந்து சொல்லுங்கள். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒன்று கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து எனக்கு நான் வந்து ஒரு 3 teaspoon அந்த அளவுக்கு வந்து ஆட் பண்ணேன். 3 teaspoon இல்லை 4 teaspoon வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து கெட்டி கிடைக்குதோ அந்த இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து இந்த தண்ணி தனியாக இருக்கணும். நம்ம அந்த தண்ணியை விட்டுறணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கெட்டியாக கச்சிருக்குல்ல, அது மட்டும் தனியாக எடுத்துக்கணும். அதுதான் வந்து நம்மளுக்கு ஸ்லைம் மாதிரி இருக்கும். ஓகே, நம்மளுக்கு வந்து எப்பவுமே வந்து வீட்டில் செய்கிற ஸ்லைம் வந்து அப்படியே அக்யூரேட்டாக கடையில் வாங்குற மாதிரி இருக்காது. பட் வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். இது பார்க்கவும் ஸ்லைம் மாதிரி இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு நல்ல ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து வரும். அந்த காற்று போகாமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. காற்று பட்டுச்சுன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி கல் மாதிரி ஆகிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். உங்களுக்கு கன்ஃபார்ம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.